-70 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய சிஎச்என் கிளாசியரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக இதுவரை கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களோட வாழ்க்கை எவ்வளவு கடினமானதுன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சிஎச்என் கிளாசியர்ல நம்ம சாதாரணமா நடந்து போறதே கஷ்டம். ஆனா 20-28 நாளைக்கு 30-35 கிலோ எடையை தூக்கிக்கிட்டு நடந்து போகணும்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம். அதுவும் சரியான உணவு தண்ணி எதுவுமே கிடைக்காம நமக்காக பல கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு நம்மையும் நம்ம நாட்டையும் பாதுகாப்பா வைக்கிறதுக்காக சிஎச்என் கிளாசியர்ல இருந்து எல்லைகளை கண்காணிக்கக்கூடிய நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு சல்யூட். கடல் அளவுல இருந்து கிட்டத்தட்ட 24,000 அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இரவும் பகலோ நம்ம ராணுவ வீரர்கள் பாதுகாக்க காரணம் என்ன? சிஎச்என் கிளாசியரை முதல் முதலா ஆக்கிரமிக்க திட்டமிட்டது பாகிஸ்தான் ராணுவம் தான். ஏன்னா இந்த இடத்துல இருந்து இந்தியாவை கண்காணிக்கிறது ரொம்பவும் எளிதா இருக்கும்னு பாகிஸ்தான் பிளான் போட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த பீஸ் ட்ரீட்டி காரணமா அந்த ஒப்பந்தத்தை வச்சு சிஎச்என் மலைப்பகுதிக்கு உள்ள பாகிஸ்தானால வர முடியல. இதுக்காக இந்த பகுதியை எப்படியாவது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் ரொம்பவும் ரகசியமா பிளான் போட்டாங்க. ஆனா அந்த ரகசியம் எப்படியோ இந்தியாக்கு தெரிய வந்து எப்படியாவது நம்ம இந்த இடத்தை கைப்பற்றணும்னு இந்தியா திட்டம் போட்டாங்க. இந்திய ராணுவம் கர்னல் நரேந்திர புல் குமார் கிட்ட சிஎச்என் பகுதியை பிடிக்கிறதுக்கு உத்தரவிட்டாங்க. கூடவே சிஎச்என் மலைப்பகுதியை பத்தின ஒரு டீடைல்டு மேப்பையும் உருவாக்க சொன்னாங்க. தனக்கு முன்னாடியே இந்தியா இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு முன்னாடியே இந்த இடத்தை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சிஎச்என் மலையை ஏற முயற்சி பண்ணாங்க பாகிஸ்தான். இந்த மலையை ஏறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரு லண்டன் கம்பெனி கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க பாகிஸ்தான். தன்னை எதிரிகளா நினைக்கிற நாடுகளை தவிர எல்லா நாடுகள் கிட்டயும் ஒரு நல்ல நட்பை வச்சிருக்கக்கூடிய இந்தியாக்கு அந்த லண்டன் கம்பெனி மூலமா இந்த பாகிஸ்தானோட ஆபரேஷன் அபபீல பத்தி முழுமையான தகவல் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியா இந்த லண்டன் நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு பாகிஸ்தானோட பிளானை முறியடிச்சு ஏப்ரல் 1984 இந்தியன் ஆபரேஷனான மெகதூத் மூலமா இந்த சிஎச்என் கிளாசியரை கைப்பற்றினாங்க. சிஎச்என் மலைப்பகுதியோட உச்சியில இந்திய கொடி பறக்கிறத பார்த்த பாகிஸ்தான் ராணுவம் வேற வழியே இல்லாம மேற்கு பாதையை நோக்கி அங்க இருக்கக்கூடிய செலட்டரோ ரிச் பகுதியை கைப்பற்றினாங்க. இன்னைக்கு நாள் படி இந்த சிஎச்என் கிளாசியர் பகுதியில இந்தியாக்காக மட்டும் 100 மேற்பட்ட ராணுவ தளங்கள் இருக்கு. 1984 இருந்து 1999 வரைக்கும் இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த இடத்தை கைப்பற்றதுக்காக பலவாட்டி மோதல்கள் நடந்திருக்கு. ஆனா அந்த மோதல்கள்ல இறந்த வீரர்களை விட இந்த மோசமான வானிலையில இறந்த வீரர்கள் தான் அதிகம். வீடியோல பார்க்கும் போதே நமக்கு தெரியுதுல்ல இந்த மோசமான குளிரை தாங்கிக்கிட்டு அங்க சர்வை பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. சிஎச்என் கிளாசியர் பகுதியில பகல் நேரத்துல -40 டிகிரி செல்சியஸ் இரவு நேரத்துல -70 டிகிரி செல்சியஸும் இருக்கும். ஆபரேஷன் மெகதூத்ல இருந்து 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட 869 ராணுவ வீரர்கள் இங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் இந்த மோசமான வானிலை. இதை வச்சு நம்மளால ஒன்னும் சொல்ல முடியும், மனுஷனுக்கு கொஞ்சம் கூட ஏதுவான வானிலை இந்த சிஎச்என் கிளாசியர்ல கிடையாது. ஆனா நமக்காகவோ நம்ம நாட்டுக்காகவும் தான் நம்ம ராணுவ வீரர்கள் இன்னும் அங்க சர்வை பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் என்னதான் முட்டை வெங்காயத்தை எடுத்துட்டு போனாலும் ஏன் மூச்சு விடுற காத்து கூட அங்க பனிக்கட்டியா மாறிடும். அவங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி நல்ல உணவு சாப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனாலயே இவங்களுக்கு வேற வழி இல்லாம சாக்லேட்டும் எள்ளுருண்டை இதுதான் அவங்க உணவா சாப்பிட்டு இருக்காங்க. என்னதான் நல்ல உணவை அவங்க கொண்டு போனாலுமே அங்க இருக்கக்கூடிய -70 டிகிரி செல்சியஸ்க்கு அது பனிக்கட்டியா மாறிடும். அங்க இருக்கக்கூடிய பனிக்கட்டிகளை உருக்கிதான் அவங்க குடி தண்ணீராவும் குடிக்கணும். உயரமான மலை ஏறணும் அப்படின்னா அவங்க உடம்புல நல்ல ஸ்டெமினா தேவை. அதுக்காக அதிக கலோரிஸ் உள்ள ஃபுட்டை சாப்பிடுவாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய நம்ம ராணுவ வீரர்களுக்கு அது சாத்தியமே கிடையாது. என்னதான் ஆர்மி பேஸ்ட் கேம்ப்ல இருந்து நல்ல சத்தான சுவையான உணவை கொடுத்து விட்டாலும் அது அவங்க கைக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி பனிக்கட்டியா மாறிடும். இவ்வளவு குளிரை தாங்கிக்கிட்டு எப்படி நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட்டே கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதுக்கு காரணம் அவங்களோட பயிற்சி தான். சிஎச்என் கிளாசியர்ல இருக்கக்கூடிய எல்லா ராணுவ வீரர்களுக்கும் உடல் அளவுல மட்டும் பயிற்சி கொடுக்க மாட்டாங்க, மனதளவுல எப்படி வலிமையா இருக்கணும் அப்படின்ற பயிற்சியும் கொடுப்பாங்க. அங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி தொடர்ந்து
அஞ்சு வாரங்கள் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி கேம்ப்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா 21 நாள் இந்த சியாச்சன் கிளாசியர்ல இருக்கக்கூடிய நம்ம ஆர்மி பேஸ்ட் கேம்ப்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த பயிற்சிகள்ல இன்னொரு வீரரோட உயிரை எப்படி காப்பாற்றணும், எப்படி பாதுகாப்பா இருக்கணும், சியாச்சன் கிளாசியர் மலைப்பகுதியை எப்படி ஏறணும், பனிப்புயல் பயிற்சி, இப்படி உடல் அளவுலையும் மனதளவுலையும் எவ்வளவு திடமா இருக்கணும் அப்படின்ற பயிற்சிகளை இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதுலயும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சியாச்சன் கிளாசியர் பகுதியில பணிபுரியறதுக்கான போஸ்டிங் கொடுக்கப்படும். இங்க வேலை பார்க்கிற எந்த ஒரு ராணுவ வீரரும் குளிக்கவோ இல்ல ஷேவிங் பண்ணவோ கூடாது. கண்டிப்பா இந்த குளிர்ல குளிக்க முடியாது, ஷேவிங்கும் பண்ண கூடாது. ஏன்னா இந்த குளிர்ல நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப மென்மையா மாறிடும். அந்த டைம்ல நம்ம ஷேவ் பண்ணும்போது ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் குணமாக பல நாட்கள் எடுக்கும். அதே மாதிரியே பயங்கரமான ஆபத்துக்களா இருக்கக்கூடிய இந்த பனி புயல், பனி சரிவு, பனி பள்ளத்தாக்கு, இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வுகளும் அடிக்கடி நடக்கும். அதுலயும் பல உயிர்கள் போகும். இங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ல ஒவ்வொரு குரூப்பும் ஒரு கயிறை மட்டுமே பயன்படுத்தி அவங்களோட உடம்ப சேர்த்து மொத்தமா கட்டிப்பாங்க. அப்பதான் யாராவது பனிச்சரிவு வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாலும் காப்பாத்த முடியும். எங்க போனாலும் குரூப் குரூப்பா தான் அவங்க போவாங்க. அதிகமான மலை உயரத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால ரொம்பவும் பரிதாபமா தூங்கிட்டு இருக்கும் போதே பல ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்களா. இங்க மூச்சு விடும் போது கூட பார்த்துதான் விடணும். அந்த குளிர்ல அவங்களோட உடல் ரீதியான எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். இங்க இருக்கக்கூடிய நம்ம ராணுவ வீரர்களுக்கு மாசம் ஒரு முறை மட்டும்தான் ரொட்டேஷன்ல உணவு கொடுத்துட்டு போவாங்க. அதை வச்சுதான் நம்ம ஒரு மாசம் சர்வை பண்ணணும். இங்க வேலை பார்க்கிற 3000 ராணுவ வீரர்களுக்கு சாப்பாடுக்காக மட்டும் 6 கோடி செலவு பண்றாங்க. அதே மாதிரி இவங்களை இயற்கை பேரழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்க்காகவும் 7500 கோடி இந்தியா செலவு பண்ணுது. இந்த விஷயத்துல கண்டிப்பா இந்தியன் கவர்மெண்ட பாராட்டியே ஆகணும். இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம இந்தியாக்காக அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு எவ்வளவு கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் போதாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.